Hello friends, welcome to Nisha Techniques. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஈஸியான முறையில் அதே நேரத்தில் டேஸ்ட் வந்து நல்லா ரிச்சாக இருக்கக்கூடிய மாதிரியான ரவா லட்டு எப்படி தயாரிக்கலான் தான் பார்க்க போகிறோம். ரவா லட்டு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் கால் கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கணும். இது கிட்டத்தட்ட 50 ml இருக்கும். நெய் நல்லா சூடானதும் அதில் முந்திரி திராட்சை சேர்ந்து ஒரு கால் கப் பெருக்க மாதிரி நெய்யில் போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா பொன்னிறமாக வந்தாச்சு. இப்போ இதை வந்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து நம்ம கடைசியாக ஆட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே நெய்யில் 2 கப் அளவுக்கு நான் ரவா ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரவா வந்து கரிஞ்சிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த நெய்யிலையே நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது அதோடய வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம இதை வந்து ரோஸ்ட் பண்ணணும். அடுப்பை மிதமான தீயிலையே வச்சுக்கோங்க. இப்போ அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா டெசிக்கேட்டட் கோகனட் 1/2 கப் சேர்த்துக்கலாம். வீட்டிலையே டெசிக்கேட்டட் கோகனட் எப்படி தயாரிக்கிறதுன்ற வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போது இந்த டெசிக்கேட்டட் கோகனட் சேர்த்ததுக்கப்புறமா 1-5 நிமிஷம் மறுபடியும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. இதோட வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது இதை வந்து தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே கடாயில் சுகர் 1/2 கப் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு வந்து அதிகம் தேவையில்லை அப்படின்னா 1.5 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தண்ணி 1/2 கப் சேர்த்துட்டு நல்லா அந்த சர்க்கரை வந்து கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சாச்சு. கரெக்டாக 1 கம்பிப்பதம் வர வரைக்கும் நம்ம இதை சூடு பண்ணணும். தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கிறதுனால சீக்கிரமே 1 கம்பிப்பதம் நமக்கு கிடச்சிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்திங்கன்னா கம்பி போல் வரும். 1 கம்பிப்பதம் வந்ததுக்கப்புறமா அடுப்பை அமர்த்திட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க ரவா ப்ளஸ் டெசிக்கேட்டட் கோகனட் மிக்சரை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட டெசிக்கேட்டட் கோகனட் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காயை துருவி அதையும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச முந்திரி திராட்சையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் போதும், நமக்கு ரவா லட்டுக்கு தேவையான மிக்சர் தயாராகிடும். இப்போ இது நல்லா சூடாக இருக்கும். இப்போ நம்மளால் லட்டு பிடிக்க முடியாது. கொஞ்சம் ஆறின பிறகு, ஆனால் மிதமான சூட்டில் இருக்கும்போதே நீங்கள் லட்டாக பிடிச்சிடணும். ரொம்ப ஆயிடுச்சுன்னா உதிர்ந்துடும். லட்டு பிடிக்க வரலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு கூட பிடிச்சிக்கலாம். ஆனால் பால் சேர்த்தா ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். வெளியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா 1-2 நாளில் வந்து கெட்டு போயிடும். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துங்க. தேங்காய் பூவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு தான் பயன்படுத்தணும். வெளியில் வச்சுருந்தால் கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சு 4 அல்லது 5 நாட்கள் வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் சொல்கிற இதே மெத்தடில் செஞ்சிங்க அப்படின்னா வெளியில் வச்சுருந்தாலே 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம டெசிக்கேட்டட் கோகனட் தான் சேர்க்குறோம். ரவாவும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுறோம், அதனால் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ரவா லட்டு நமக்கு பர்ஃபெக்டாக தயாராகிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் ரவா லட்டு ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிஷா டெக்னிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.